சவுதி அரேபிய சக்காத் வரி மற்றும் சுங்க ஆணையம் தனது அனைத்து நிலம் கடல் மற்றும் விமான துறைமுகங்களிலும் 2 மணி நேரத்திற்குள் சுங்க அனுமதி என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. சவுதி அரேபியாவை உலகளாவிய தளவாட தளமாக மாற்றுவதற்கான ஆணையத்தின் முயற்சியில் இதுவும் ஒன்றாகும். ஜனவரி 26 சர்வதேச சுங்க தினத்தை முன்னிட்டு கொண்டாடப்பட்ட விழாவில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இந்த விழா ரியாத்தில் கவர்னர் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சுங்க அனுமதி அமைப்பின் பிரதிநிதிகள் முன்னிலையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய கவர்னர், 2 மணி நேரத்திற்குள் அனுமதி என்ற இத்திட்டத்தை செயல்படுத்துவதற்கு அனைத்து அதிகாரிகளிடையேயான ஒருங்கிணைப்பு, ஒத்துழைப்பு, நிரப்பமான வேலைகள் மற்றும் தொடர்ச்சியான முயற்சிகளின் காரணமாக உருவானது. இது ஒரு முன்முயற்சி திட்டம் தான் என்றாலும் இத்திட்டம் விரிவாக செயல்படுத்தப்படும் என அவர் கூறினார். மேலும் சவுதி அரேபியாவை உலகளாவிய தளவாட தளமாக மாற்றுவதன் மூலம் சவுதி விஷன் 2030 இலக்குகளை அடைவதற்கான முயற்சிகளை மேற்கொண்ட செயல்பாட்டு தலைமையின் முயற்சிகளை அவர் பாராட்டினார். இந்த முன்முயற்சியை செயல்படுத்தும் தொடக்கத்தில் சுங்க நடவடிக்கைகளின் நெகிழ்வுத்தன்மையை எளிதாக்குவதற்கும் அதிகரிப்பதற்கும் அனைத்து சுங்கத்துறை துறைமுகங்களிலும் செயல்திறன் மற்றும் உற்பத்தி திறன் குறிகாட்டிகளை உயர்த்துவதற்கும் தளவாட சேவைகளை வலுப்படுத்துவதற்கும் நேர்மறையான முடிவுகளை அடைய இத்திட்டம் உதவும் எனவும் அவர் தெரிவித்தார்.